வைரஸ்ல ஜிகா வைரஸ் பரப்புற கொசுக்கள் வந்து ஈடிஸ் மஸ்கிட்டோஸ். இந்த ஈடிஸ் மஸ்கிட்டோன்றது உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியா இருக்கிற அந்த டைகர் மஸ்கிட்டோ, அந்த டெங்கு ஏற்படுத்துற அதே மஸ்கிட்டோ தான் ஜிகா வைரஸை பரப்புது. நமது கொசு தலைவன் கொட்டாப்புளியை அனுப்பி வைத்தேன். கொசுவுக்கு தலைவனா? அவனால் இன்று வரை எந்த நல்ல செய்தியும் வரவில்லை. அந்த வைரஸ் வந்து எப்படி கேரளாக்கு வந்ததுன்றத நம்ம பின்னாடி ஆய்வு பண்ணலாம். அந்த கொசு கதையை முடிக்கிற வரைக்கும் நீங்க அந்த ரூம்லயே இருங்க. பட் ஆல்ரெடி முதல்ல வந்திருக்குது அது. இப்ப நம்ம மக்கள் வந்து அதை பத்தி ரொம்ப பயப்பட வேண்டியது இல்ல. மலேரியா, டெங்கு, யானைக்கால், சிக்கன்குனியா போன்ற பல வியாதிகளை பரப்பினாலும் அவர்கள் எங்களை கொள்வதற்கு கொசுவத்தி, கொசு மருந்து போன்றவற்றை பயன்படுத்தி எங்களை தடுத்து விடுகிறார்கள். டெங்கு பத்தி நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அதே மாதிரி தான் இந்த வைரஸ் வந்து இந்த ஈடிஸ் மஸ்கிட்டோ கிட்ட வர்றதுனால. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மருந்தடிச்சு கொல்லுங்கடா. மக்கள் பயப்பட தேவையில்லை. வந்து தமிழக பொது சுகாதார கட்டமைப்பு வந்து ரொம்ப நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிருக்குது. என்ன கொடுமடா இது, இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனா தெரியல, இப்படி வந்து மாட்டிட்டேன். இத பத்தி இப்போ டெங்கு பத்தியும் சரி, ஜிகா வைரஸ் பத்தி மக்கள் மத்தியில இங்கே பல வியாதிகளை பரப்பி கொண்டிருக்கின்ற இந்த நாசக்கார கொசுக்களை எல்லாம் என் எதிரிகளான எதிர்கட்சிக்காரர்கள் ஏவி விட்ட ஏவுகணை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் என்ன செய்யணும்னா, வீட்டுல இருக்கிற டெரஸ்ல இருக்கிற தண்ணி தேங்கி இருக்கிற இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணுங்க. ஏற்கனவே வந்திருக்கும் சிக்கன் குனியாவையும் இனி வரவிருக்கும் மட்டன் குனியாவையும் ஒழிப்பதற்காக என் கை காசுகளை போட்டு இந்த விஷ கொசுக்களை இங்கே நான் ஒழித்துக் கொண்டு வருகிறேன். பிளாஸ்டிக் கப்புங்க, டயருங்க, இதெல்லாம் தண்ணி இல்லாம இருக்கு, அதை வந்து மொத்தமா வெளியில வீட்டை விட்டு அப்புறப்படுத்துங்க. ஒரு கொசு 16,000 முட்டைகளை இட்டு தள்ளுமாம். அன்று நான் அதிர்ச்சி அடைந்தேன், மன உளைச்சலுக்கு ஆளானேன். இப்படியே விட்டுவிடக் கூடாது என்ற காரணத்துக்காக அனைத்து முட்டைகளையும் ஆம்லெட் போடுவதற்கு உத்தரவிட்டேன். இந்த பகல்ல வந்து கொசுக்கள் கடிக்காம பாத்துக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கிற கொசுக்கள் உற்பத்தியை வந்து தடுத்து நிறுத்தினாவே இந்த ஜிகா வைரஸ் உற்பத்தி பண்ற இந்த ஈடிஸ் மஸ்கிட்டோ குறைச்சிடலாம். அந்த ஈடிஸ் மஸ்கிட்டோ நம்ம குறைச்சோம்னா, இல்லாம பண்ணிட்டோம்னா ஜிகா வைரஸ் வர்றது வாய்ப்பே கிடையாது. அதனால அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, ஏதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஜிகா வைரஸ் கேரளால வந்துருச்சுன்றது வந்து நம்ம தெரிஞ்சு கொண்டு, வெறும் கொசு மருந்து அடிச்சா இப்ப உள்ள கொசு எல்லாம் சாகுறது இல்ல, அதுக்கு என்ன பண்ண? அதான் ஒரு 10 லிட்டர் பால் டாயில் வாங்கி கொசு மருந்து கூட கலந்து விட்டேன். நம்ம வந்து ஒரு அலர்ட்டா இருக்கணும்.